நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். புயல் வந்து தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருக்குது, இன்னும் விடவே இல்லை, இன்னும் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்படிப்பட்ட ஒரு கிளைமேட்டில் வந்து செடிகளை வந்து கட்டிங் மூலம் வளர்த்தோம்னா ஈஸியாக வேர் பிடிச்சி வளரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜாதி மல்லி, நித்தியமல்லி, பன்னீர் ரோஸ் இப்படி செடிகள்லாம் வந்து லேயரிங் முறையில் எப்படி பதியம் போடுறதுன்னு போட்டு காட்டியிருக்கேன். அதே போல் ஜாதி மல்லி, பன்னீர் ரோஸ்லாம் கட்டிங் மூலமும் எப்படி வளர்க்குறதுன்னையும் போட்டு காட்டியிருக்கேன். ஆனால் நித்தியமல்லி இதுவரைக்கு நான் கட்டிங்ஸ் மூலம் வளர்க்குறது உங்களுக்கு போடலை, அதை இந்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு நித்தியமல்லி செடி தான். இதை 18 18 குரோ பேக்கில் வளர்த்துக்கிட்டு வரேன். 1.5 வருஷம் ஆகுது, நானே கட்டிங் மூலம் உருவாக்குனது தான். இந்த வகை செடி வந்து நல்லா பூ பூக்கும். என்கிட்ட இது தவிர இன்னொரு வகை செடியும் இருக்குது, இதில் என்கிட்ட 4 செடிகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல செடியிலேருந்து ஒரு கிளையை நம்ம உடச்சிக்கலாம். இப்போ இந்த தொங்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, மழை காரணமாக ரொம்ப தொங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் அடியில் உள்ள செடியே சும்மா கையினால் உடச்சாவே வந்துடும். இவ்வளோ சைஸ் உள்ள குச்சி கூட போதும், இதோட தடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த சைஸே நல்லா வளரும். இதோட நைஸாக இருந்தால் கூட வளரும் நித்தியமல்லி வந்து. இப்போ இந்த கட்டிங்ஸை எப்படி நம்ம பதியம் போடலான்னு பார்க்கலாம். அந்த கிளையில் இந்த அளவு மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் நான் உடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு சிறிய கிளை தான், ஜஸ்ட் நம்ம இப்படி சொருகி வச்சிட வேண்டியதான். தண்ணி ஊற்றிட வேண்டியதான். இதை வந்து 2 செங்கல் வச்சு மேலே தூக்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம இப்படி தரையில் வச்சோம்னா அப்படி தண்ணி அங்கே கெட்டி நிற்கும், அப்படியே வேர் அழுகிற மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதே போல் வெயில்லையும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் காலையில் மட்டும் லேசாக வெயில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயில் பட்டால் போதும், ஃபுல் வெயிலில் இருக்கக்கூடாது. இதே முறையில் நான் போட்ட செடி ஒன்று பிடிங்கி எடுத்திருக்கேன் பாருங்கள், எந்த அளவில் அது வேர் விட்டுருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா வேர் விட்டுருக்கு. இன்னும் இதில் நிறைய, ஒரு இதில் நிறைய குச்சி வச்சது அப்படியே எல்லாம் துளுத்து நிற்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிடுங்க கூட வர முடியாத அளவில் இருக்குது, தொட்டியை கூட தூக்குதே தவிர அவ்வளோ ஸ்ட்ராங்காக எல்லாம் வேர் விட்டுருக்கு. நீங்களும் இதே முறையை பயன்படுத்தி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலம் ஈஸியாக உருவாக்கலாம். அதே போல் எங்கேயாவது நம்ம ஒரு நல்ல செடியை பார்த்தோம்னா ஒரு சின்ன கிளை கிடச்சா கூட போதும், எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு கூட பதியம் போடலாம். அதே போல் நர்சரிகள் இல்லாத ஊர் கூட இப்போ கூட இருக்குது, அவங்கெல்லாம் ஒரு கிளை கிடைத்தாலே இந்த மாதிரி ஈஸியாக பதியம் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.